हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल माय मॉम्स कुकिंग। இன்னைக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், இஞ்சி துவையல். இஞ்சி பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட மருத்துவ குணங்கள் வந்து பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையே இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக தெரிஞ்சது தான். அதுவும் இந்த கொரோனா டைமில் இந்த இஞ்சிலாம் இப்போ பயங்கரமாக எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இப்போ இஞ்சி துவையல் தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். வாங்க, அதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வரமிளகா ஒரு 5 மிளகாய், வெந்தயம் ஒரு டீஸ்பூன், காயம் ஒரு துண்டு, அதை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்ச அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த புளிப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த புளிப்பு, காரம், இனிப்பு, ஏன்னா வெள்ளம் சேர்க்குறதுனால இனிப்பு இருக்கும், இனிப்பு எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு, அதை கிட்டத்தட்ட ஒரு 25 grams. அப்புறம் வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து வந்து எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி வந்து நான் கரெக்டாக 100 grams, இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 100 grams பக்கத்தில் இஞ்சி. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்காக வந்து கடுகு, அப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு வந்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி அந்த கடாயில் ஒரு 2 tablespoons வந்து நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். ஸோ நல்லெண்ணெய் வந்து நம்ம வந்து போட்டுடலாம், ஊற்றிடலாம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் அதை போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் பொரியிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது நல்லா பொரிஞ்சுது அப்படின்னா அதோட கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஸோ நல்லா பொரியட்டும். அதில் வந்து காயம் வந்து சேர்த்துடலாம். காயம் சேர்த்து காயம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா, இந்த இடத்துல நீங்கள் வந்து வரமிளகா உங்களுக்கு நல்லாவே வந்து காரம் நீங்கள் சேர்ப்பீங்க, ஏன்னா இஞ்சியில் கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ நீங்கள் வரமிளகா வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து தான் அது. ஸோ இதில் வரமிளகா இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து இப்போ புளி வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து அதுவுமே உங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, சில பேர் வந்து நிறைய புளிப்பு சேர்ப்பாங்க, சில பேர் கம்மியாக வந்து புளிப்பு சேர்ப்பாங்க. நான் கொஞ்சம் நிறையாவே இன்றைக்கி எடுத்துருக்கேன், ஏன்னா எங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த புளி வந்து அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினாலே அதில் வந்து அந்த புளிப்பு ரொம்ப தூக்கலாக தெரிகிற புளிப்பு வந்து அப்படியே கொஞ்சம் அடங்கும். ஸோ அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்ல கைவிடாமல் கொஞ்சம் கலர்ற மாதிரி தான் வந்து இருக்கும், ஏன்னா ஏதாவது கரிஞ்சிருந்தா அது வந்து கசந்துடும். ஸோ நீங்கள் வந்து கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சிட்டிகை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 tablespoon மஞ்சள் பொடி, அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மஞ்சள் பொடி இது வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி, இதை நம்ம சேர்த்துக்கணும். இது மஞ்சள் பொடி சேர்க்கறது ரொம்ப நல்லது. இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, இதை நம்ம ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ ஆறின் இந்த மிக்சர் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து மாற்றிக்கலாம், ஏன்னா இதை நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இது கூட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி பச்சையாக தான் போடணும், இதை வதக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது. பச்சையாக எடுத்துருக்கிற அந்த இஞ்சி அப்புறம் வெல்லம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து போட்டு ஒன்றா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுக்கும்போது உங்களுக்கு தண்ணி பத்தலை, அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து தண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம வந்து எண்ணெய் வந்து விட்டுடலாம். விட்டுட்டு அதில் வந்து கடுகு உளுத்த பருப்பு போட்டு நம்ம நல்லா அதை வந்து பொரியது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தாராளமாகவே வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லது. ஸோ இதில் வந்து கருவேப்பிலை வந்து நம்ம வந்து போட்டு கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சூட்லேயே என்ன பண்ணணும்னா, இந்த விழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி விழுது, அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்து நம்ம நல்லா வந்து அந்த சூட்லேயே நம்ம வந்து கிளறி நம்ம வந்து எடுத்துடணும். இது நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம வந்து கிளறணும் அப்படின்னா அது வந்து இஞ்சி ஒரு கசப்புத்தன்மை வந்து நம்ம வந்து கொடுத்துரும். அதனால் எப்போதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கலவையை வந்து நீங்கள் வந்து சேருங்க. பாருங்கள், நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினேன், ஆனால் பார்த்தா எல்லா எண்ணெயும் அந்த இஞ்சி வந்து குடிச்சிருச்சு. ஸோ இப்போ சூப்பரான இஞ்சி துவையல் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வந்து சொதி குழம்புக்கு செமையான காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிட்லாம். ஜீரண சக்தியை வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.